are watching BitBNS News. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷயம் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. இனி தேதியுமே 19. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது BitBNS தமிழ். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டெரா கோஃபவுண்டரோட ரிவைவல் பிளானுக்கு நிறைய பேர் அகைன்ஸ்டாக இருக்காங்க. லாஸ்ட் 24 hours ஒரு புது ரெக்கார்டாக வந்து 10 billion சிபா இனு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க. டாஜ் காயினுக்கும் சிபா இனுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ரிப்பிள் இப்போ யூரோப்பில் அவங்களோட சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாலிவுட் ஆக்டரோட 4 NFTs ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ராபின்வுட் இப்போ NFT கம்பேட்டபிளான கிரிப்டோ கரன்சி வாலெட்டை லான்ச் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இஸ்ரேலில் கிரெடிட் கார்டு கம்பெனி வந்து அவங்களோட கார்டு ஹோல்டர்ஸை பிட்காயின் பை பண்ண அலோவ் பண்ணுறாங்க. டாப் இத்தீரியம் வேல் இப்போ அதிகமாக USDC பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கெட்டி இமேஜஸ் அவங்களோட ஃபஸ்ட் NFT கலெக்ஷனை கேண்டி மார்க்கெட் பிளேஸில் லான்ச் பண்ணுறாங்க. XRP லெட்ஜர் பாத் ஃபைண்டிங் டெமோ வந்து ஃபைனலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. பாலிகன் இப்போது ORBS அண்ட் Defi.org கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. போர்டாப் NFTஸோட ஃப்ளோர் ப்ரைஸ் 50% ட்ராப் ஆகிருக்கு. AAV இப்போ பாலிகன் நெட்ஒர்க்கில் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட் வந்து டெரா கிட்ட இருந்தால். டெராவோட கோஃபவுண்டர் வந்து இதுக்கு முன்னாடி லூனாவோட ரிவைவல் பிளான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு ஓட்டு வந்து இவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இவரோட பிளான் என்னென்னா, எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க்கு ஃபோர்க்கிங் பண்ணிவிட்டு நியூ டோக்கன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தார். பட் ஓட் ரிசல்ட்ஸ் படி பார்த்தோன்னா 92% ஓட்டர்ஸ் வந்து அவரோட ஒப்பீனியனுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 8% ஓட்டர்ஸ் மட்டும்தான் வந்து அவருக்கு சாதகமாக அவரோட ப்ரொப்போசல் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இவரோட புது ப்ரொப்போசல் வந்து கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. லூனா பற்றி டெய்லி கிடைக்கிற அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த நியூஸில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சிபா இனு கிட்ட தான். சிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிபா இனோட டோக்கனை பேர்ன் பண்ணுற போர்ட்டல் கொண்டு வந்ததுக்கப்புறமா டோக்கன் பேர்ன் பண்ணுற ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. இப்போ லாஸ்ட் 24 hours ஒரு புது ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 10 billion சிபா இனு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணி சர்க்குலேஷனில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனோட ஒர்த் வந்து 125,000 dollars இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சிபா இனு கிட்ட தான். கிரிப்டோ ஸ்பேஸில் சிபா இனு அண்ட் டாஜ் காயின் ரொம்ப ரைவலாக இருந்துகிட்ருக்கு. டாஜ் காயின் கில்லராக தான் வந்து சிபா இனுவை மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. பட் ரெண்டு காயின்ஸுக்குமே வந்து கம்யூனிட்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. லாஸ்ட் இயரில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கம்யூனிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆச்சு. பட் ட்விட்டர் ஃபாலோவர்ஸில் தான் வந்து டாஜ் காயின் ஓரளவுக்கு வந்து லீடிங்கில் இருந்தாங்க. பட் இப்போ அந்த கேப்பையும் வந்து சிபா இனு கவுண்டர் பண்ண பார்த்துட்ருக்காங்க. சிபா இனோட ட்விட்டர் ஃபாலோவர் கவுண்ட் வந்து 3.3 million க்ராஸ் பண்ணி டாஜ் காயினுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரிப்பிள் கிட்ட தான். ரிப்பிள் இப்போ அவங்க சர்வீசஸ் அண்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்மை வந்து லித்துவானியாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இப்போ வந்து ஃபின்டெக் கம்பெனியான ஃபின்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபின்சி கம்பெனி வந்து ஆல்ரெடி 29 countries எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க. இவங்களோட ஆப் வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடு கஸ்டமர்ஸ்னால வந்து ஈஸியாக பேமெண்ட்டை மல்டிபிள் கரன்சிஸில் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து NFTs பற்றி தான். ரீசெண்ட் இயர்ஸாகவே வந்து NFT ரொம்ப பாப்புலராக இருக்குதுன்னு நிறைய செலிப்ரிட்டிஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. சேத் கிரீன் ஒரு 48 years ஓல்டு ஹாலிவுட் ஆக்டர். அவரும் வந்து NFT கலெக்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி கலெக்ட் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். பட் அவரோட கலெக்ஷனில் 4 NFTs வந்து ஒரு ஃபிஷிங் அட்டாக்ல ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து போர்டாப்போட NFT இருக்கிறதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ராபின்வுட் எக்ஸ்சேஞ்சில் இருந்தான். பாப்புலர் ஸ்டாக் அண்ட் கிரிப்டோ ட்ரேடிங் ஆப்னா ராபின்வுட் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட்டை லான்ச் பண்ணுறதா தெரியுது. இந்த வாலெட்டில் வந்து கேஸ் ஃபீஸ் எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் NFT அண்ட் டிஃபை சர்வீசஸையும் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் டோக்கன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கூட இவங்க சப்போர்ட் பண்ணுறதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இஸ்ரேலில் இருந்தான். இஸ்ரேல் பேஸ் பண்ண ரெண்டு கிரெடிட் கார்டு கம்பெனி மேக்ஸ் அண்ட் இஸ்ரா கார்டு இப்போ அவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேஷ்பேக் சொல்யூஷனில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மேக்ஸ் வந்து ஒரு லோக்கல் கிரிப்டோ புரோக்கரான பிட்ஸ் ஆஃப் கோல்டு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்ட்னர்ஷிப்பில் கிரிப்டோ எனபிள் பண்ண மேக்ஸ் பேக் கிரிப்டோ கார்டு லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து USDC பற்றி தான். USDC வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் காயின். இப்போ டாப் 100 இத்தீரியம் வேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட்டில் வந்து USDC தான் வந்து டாப்பில் இருக்குது. இவங்க பர்ச்சேஸ் வந்து இத்தீரியமே வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கு. இந்த வேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3.6 million dollars ஒர்த்துல USDC வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.